ஆயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பொருளத்தையும் வைத்திருக்கிற மகாத்வ மக்களுக்கும் அது உயிரோடு இருக்கிற எங்கள் மனசில் நீ வாழற வரைக்கும் உனக்கு இறப்பே கிடையாது. சீக்கிரமே உனக்கு பக்கத்தில் உனக்கு உன்னுடைய கல்லறை இருக்கும். எதுக்கு மேல நம்ம ஆளுங்க யாரும் சாகக்கூடாது. ஹான் இறந்துட்டா. இப்ப ஹாப்ஸ் மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்கா. நம்மள அவன் புரி வச்சுட்டான். எங்கேயோ இருந்தா அவன் நம்மளை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. நிச்சயமா இருப்பான், அதுவும் நம்ம பக்கத்திலேயே. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு மேல யாரும் சாகக்கூடாது. இதுக்கப்புறம் சாக போறது அவன் தான். ஒருத்தர் குடும்பத்தோட விளையாடி இருக்கவே கூடாது. இதே விஷயத்தை தான் அண்ணனுக்கு என்ன சொல்ற மாத்திட்டிய ஒரு விளையாட்டுன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு. நான் குழந்தைங்களோட விளையாடுறது இல்லை. நீயும் நானும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. நீ இதுவரைக்கும் பார்த்ததை விட ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்க. ஒருத்தருந்து பாரு, அதை விட இன்னும் மோசமா சந்திப்ப. என்னை பார்த்த கத்தி சண்டை போடுற மாதிரி தெரியும். பொறுமையா இருங்க, நம்ம எல்லாருமே ஒரே டீம் தானே. மிஸ்டர் டொராட்டோ,
நம்ம ரெண்டு பேரோட காமன் ஃப்ரெண்டான மிஸ்டர் ஹாப்ஸ் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு சாதாரண மிஸ்டர் நோபடி. உள்ள வந்த விதத்தை பார்த்தா அப்படி தெரியல. நம்ம நண்பன்னு சொன்னவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதுக்கு காரணமான அவனை தப்பிக்க விட்டுட்டு எனக்கு என்னவோ நான் அவன் உயிரை காப்பாத்திருக்கேன்னு தோணுது. அவனை கொஞ்சம் விட்டுட பாவம் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. இன்னும் அழுத்தினா செத்துருவான் போல. நல்ல பையன். சரி, விஷயத்துக்கு வர. இங்க பாருடா, நிழல் மனிதர்களுக்கும் என்ன மாதிரி பேய்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் விஷயம் தெரியாம லண்டன்ல இதுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டீங்க. இப்ப அது உங்களை துரத்திக்கிட்டு இங்க வந்திருக்கு. நான் பேர் குடிக்க போறேன். வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் பேசணும். நான் நினைச்சா டெக்கர் ஷாப உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும்.